வக்கீல் சார், அவர் கொலைக்கத்துல மாட்டிட்டேன், என்ன காப்பாத்துங்க சார். கொலை கேஸ்ல மாட்டின்ட்டியால நீயே கொலையை பண்ணிவிட்டியா? நான் தான் கொலை பண்ணிட்டேன். இத முன்னாடியே சொல்லப்படாதோ, வக்கீல் கிட்டயும் வைத்தியர்கிட்டயும் போய் பேசப்படாது. அவ பேசலாம், நீ பேசப்படாது. சரி, யார கொன்ன, எப்படி கொன்ன சொல்லு. என் பொண்டாட்டி தாங்க, அஞ்சு இடத்துல அறுவாளரை வெட்டி கொண்டுட்டங்க. என்னண்டே வெட்டினியப்ப? வெட்டும் போது யாராவது சொந்தக்காரா பாத்துட்டாளா? அந்த அளவுக்கு நான் பேமானிங்களா? யாருமே பார்க்காம தான் வெட்டினேன். வெரி குட். ஆனா ஒரு சின்ன விஷயங்க. என்னது? நான் வெட்டும் போது போலீஸ்காரங்க பாத்துட்டாங்களே. உண்டா? என் கையில பருவாள் இருந்தா ஒன்ன வெட்டி விடுவேன். போலீஸ்காரா பார்க்கும் போதே வெட்டிட்டிய? சரி, எதுக்கு அவனை வெட்டின? பக்கத்து தெருவுல சிவப்பான ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ என்ன சொன்னான்னா, ஓம் பஞ்சாரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என் கழுத்துல தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நேர வீட்டுக்கு வந்தங்க, பஞ்சாரி சீத்துட்டாங்க. சரி, நீ ஒண்ணு பண்ண, கவலைப்படாம நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. யார் வக்கீல் சார்? பயந்துட்டியா? சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். அதான் கிட்ட வந்துட்டியே. உன் கேச நான் பாத்துக்கிறேன், அந்த செவத்த பொம்பளைய நீ பாத்துக்கோ. சந்திரசேகர் உள்ள புடிச்சு அடைச்சிட்டான். எடுக்கணும். இதுக்கு போய் நீங்க நேரா வரணுமா? ஒரு போன் அடிச்சுதான் நானே வந்திருக்க மாட்டேனா? ராத்திரி 12 மணிக்கு கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு யாருக்கு அடி காத்துக்கிட்டு இருக்க? பெரிய போலீஸ் ஆபீசர்ங்கற திமிரு அதான் என்கிட்ட விளையாடுறாரு. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க செய்யற தொழில் நியாயமா இருந்தா அவர் எங்க உங்ககிட்ட விளையாட போறாரு? நியாய அநியாயத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறா? என் கூட வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. என்கிட்ட வந்து என் கால விழ சொல்லு, மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன சொன்ன? என் புருஷன் அவர் கால விழுமா? அது கனவுல கூட நடக்காது. இதையே தான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? மாமா அவர் கால வந்து விழலன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன சொன்ன? உன் தங்கச்சி தானே கண்ணா, நீ சொன்னதே தான் நானும் சொன்னேன். ஒருத்தர் சுயமரியாதை இழந்துட்டு தான் இன்னொருத்தருக்கு மரியாதை கிடைக்கணும்னா அந்த மரியாதை தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இதே வார்த்தையை இப்படி கொஞ்சம் மாத்தி கூட சொல்லலாமே. ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால இன்னொருத்தருக்கு வாழ்வு கிடைக்குதுன்னா அதுல தப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா சுஜா, சீதாவ நீ தங்கச்சியா மட்டும் நினைக்கல, பெத்த குழந்தையா வளர்த்து ஆளாக்கி வாழ வச்சிருக்க. I am sorry, Ravi. உனக்கு இன்னும் அந்த கோபம் போகல போல் இருக்கு. என் கோபத்தை உங்க மேல ஏன் சார் காட்டணும்? அதான் என் தங்கச்சி மேல காட்டுறீங்களா? என்னடி, வக்காலத்துக்கு உங்க அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கியா இல்ல அடிக்கிறதுக்கு உங்க அத்தானை கூட்டிட்டு வந்திருக்கியா? ரவி, நானே சொல்றேன், ஆஸ் அ போலீஸ் இன்ஸ்பெக்டர் எனக்கு எது நியாயமோ அதை செஞ்சேன். இந்த வீட்டுக்கு நான் போலீஸ்காரனா வரலப்பா, அந்த பொண்ணுக்கு தகப்பனா வந்திருக்கேன். இந்த நேரம் உனக்கு அன்னைக்கு இருந்திருந்தா என்ன புடிச்சு லாக்அப்ல போட்டிருப்பியா? அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நீ மன்னிப்பு கேட்கறதுனால என் மரியாதை திரும்பி வந்துருமா? வேற என்னதான்ப்பா செய்ய சொல்றேன்? கம் டு த பாயிண்ட், என் மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கணும். ஐ எம் சாரி ரவி, முடியாதத சொல்லாதப்பா. முடியாது? இந்த பொண்ணுக்கு தகப்ப மாதிரின்னு சொன்னியே, இவ என் கூட வாழணும்னா நீ இத செஞ்சுதான் ஆகணும். There is no other way, Inspector. ரவி, அப்படி சொல்லாதப்பா. என் தொழிலையும் அவ வாழ்க்கையும் இணைச்சு பேசாத. வேணும்னா
உன் காலில் விழுந்து கேட்கிறேன். கடவுள் கல்ல விழுந்தா தப்பு இல்லைங்க, ஒரு கல்லுக்கு முன்னால போய் விழுறீங்களே. உன் புருஷன் என் காலில் விழுந்துட்டானேன்னு சுயமரியாதையா? உன்ன மாதிரி கேவலமானவங்க இல்ல நாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கும் தராத்தரம் வேணும்ன்ற பின்னங்க. இவங்களை எல்லாம் மனுஷன் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களே. வாய் அடக்கி பேசு. உன் தங்கச்சி லைஃப் என் கையில இருக்கு. அதோ மிரட்டுறியா? அவ உன்னை நம்பி வந்துட்டா. அவளுக்கு நீ புருஷனா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷனா நடந்துக்க கூடாது. அக்கா போடி, இப்படிப்பட்ட மிருகத்தோட வாழ்க்கை நடத்துறதை விட காலம் பூரா என் வீட்டுல வந்து வாழவட்டி இருந்துட்டு போ. உங்க சாமிக்கும் போடுவாங்க, பணத்துக்கும் போடுவாங்க. என் தங்கச்சிய தெரியாதனமா இவன் தலையில கட்டி வச்சுட்டு. இனிமே நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ரவி, நடந்த தவறுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. தயவு செஞ்சு நடந்ததை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இந்தாங்க, சண்டேல வந்து ஓவர் டைம் செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் கதவெல்லாம் தந்திருக்கு சார். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என் கூலியை போடுறா. ஓ, உள்ள இருந்து வந்துட்டியா? டெய்லி போயிட்டு வர்றதெல்லாம் எனக்கு பாத்ரூம் போயிட்டு வழியே வர மாதிரிடா கண்ணு. சட்டம் தண்டிக்கும்னுதான் உங்களை நாங்க அங்க அனுப்புறோம். அது தவறுச்சுன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுத்துறோம்டா. மனுஷங்க தயவு இருந்தா ஊர்ல என்ன பண்ணுனாலும் அட்டூழியம் செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பத்திரிக்கைக்காரன்டா, உங்க வண்டவாளங்களை எல்லாம் பேப்பர்ல போட்டு கிழிச்சுவேன். ஜாக்கிரதை, நீ பத்திரிக்கையில போட்டுதான் கிழிப்ப. நான் அந்த பத்திரிக்கையே விஜய். விஜய் என்னமா?
நான் திருப்பதி போயிட்டு வரேன்ப்பா. என்னமா மாதம் மாதம் திருப்பதிக்கு போறீங்க? உன்ன கல்யாணம் பண்ணி சொன்னா பண்ணிக்க மாட்டேங்கிற. அதுக்காக திருப்பதிக்கு போய் பொண்ணு பார்க்க போறீங்களா? திருப்திக்காக போறேன்னு வச்சுக்கே. மாதவி இன்னமா இங்க வாமா, நான் திருப்பதிக்கு போறேன், நாளைக்கு வீட்டுல இருக்க மாட்டேன். வீட்டை கொஞ்சம் பாத்துக்க, இந்த பையன் இருக்கானே சாப்பிட மாட்டான், அடம் பிடிப்பான், இவனையும் நல்லா கவனிச்சுக்க. நீ கவலைப்படாம போமாப்பா, வரேம்மா.